Hello folks, welcome to EC. In the video, we will talk about do form verbs. In the do form verbs, regular action is indicated. We will indicate action. So, what is do form verbs? That is every side of the video. So, sentence. I will play. சரிங்களா இங்க வந்து நான் விளையாடுகிறேன் சரிங்களா இப்போ என்ன நான் விளையாடுகிறேன் I played நான் விளையாடுகிறேன் அடுத்ததா I will play நான் விளையாடுவேன் சோ இதுல நான் என்ன பண்ண போறேனா முதல்ல இந்த காமனா உள்ள வேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்றேன் I மூணு காலம்லயும் நான் I அப்படிங்கற இந்த பர்சனல் ப்ரோனவுன பயன்படுத்தி இருக்கேன் சரிங்களா அடுத்ததாக நான் இந்த play அப்படிங்கற In the action word, na underline panirka. So I play, ingu I play, ingu enak I play kerala. So moonre kaal kerilum, adu podu vana vartigla I play, I play, I play. Abdeen kerde, payan padu padde. Sir, yenna vidyasam? Inna moonre sentences ko ide ila. Namu kerala na, inga namu teride will abdeen oru word payan padu irko. So inatle ed abdeen kerala rande letters vande add ayirke. இதத்துல எதுவுமே இல்லாததான் நமக்கு தோணுது ஃபோக்ஸ் ரொம்ப கவனமா கேளுங்க இதுக்கு உள்ள பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தான் டு ஃபார்ம் வெர்ப்ஸ் சரியா நம்ம புரிஞ்சிக்கிட்டோம்னா இங்க ஐ ப்ளே அப்படிங்கிறது உண்மை இல்ல ஐ டு ப்ளே அதாவது ஐ ப்ளே அப்படிங்கிறது ஐ டு ப்ளே அதே போன்றது ஐ டிட் ப்ளே சரிங்களா இந்த did play சேர்ந்துதான் எனக்கு இங்க played கிடைக்குது அதாவது இந்த play உடைய past tense தான் played அதாவது play played work worked saved saved follow followed இப்படி வந்துருக்குனா did plus play தான் played நமக்கு கிடைக்குது did plus work worked கிடைக்குது saved plus did அப்படி பயன்படுத்தும் போது saved நமக்கு கிடைக்குது did plus follow followed கிடைக்குது did plus ask asked in kelikudhu and did plus drive drove did plus write vandu rode so ivagal irandum vandu irregular verbs appdi solvaanga irregular verbs alladhu strong verbs appdinga inda irregular verbs seringla inda irregular verbs patti nama thaniya paakalam ipo inga kavaninga i do play eluna inga i did play eluna so inga i will play அப்படிங்கறதா நான் எழுதுறேன் folks கவனிங்க present tenseல எனக்கு i play இருக்கு past tenseல i play இருக்கு future லியோ i play இருக்கு அதாவது நிகழ்காலத்திலும் நான் மற்றும் play அப்படினா விளையாடுதல் இல்லீங்களா நான் விளையாடுதல் இங்கேயும் நான் விளையாடுதல் இங்கேயும் நான் விளையாடுதல் so the do form உடைய meaning perfect-ஆ என்னன்னா விளையாடுதல் செய்கிறேன் நிகழ்காலத்தில் அல்லது வழக்கமா நடைபெறும் பொழுது விளையாடுதல் செய்கிறேன் சோ இந்த டு அப்படினா இதோட மீனிங் என்னன்னா செய்கிறேன் அப்படின அர்த்தம் அதே போன்றது இங்க டிட் அப்படி பயன்படுத்தணும் இல்லீங்களா சோ டிட் அப்படினா இதனுடைய பொருள் செய்தேன் சரிங்களா செய்தேன் அப்படிங்கிற மாதிரி சோ வில் அப்படிங்கறதோட பொருள் செய்வேன் அப்போ நான் விளையாடுதல் செய்கிறேன் அப்படிங்கிறது தான் நான் விளையாடுகிறேன் நான் விளையாடுதல் செய்தேன் அப்படிங்கிறது விளையாடுதல் செய்தேன் விளையாடினேன் ஐ வில் ப்ளே நான் விளையாடுதல் செய்வேன் அதாவது நான் விளையாடுவேன் அப்படிங்கிறத நாம பயன்படுத்துறோம் சோ ஃபோக்ஸ் இந்த இடத்துல டு அப்படிங்கிறது மறைஞ்சு வருது சரிங்களா இந்த இடத்துல டிட் அப்படிங்கிறது இந்த ப்ளேக்குள்ள அடங்கி வருது வந்திருக்கு சோ இந்த நேரத்துல வில் அப்படிங்கிறது வெளிப்படையா வருது சோ இவைகள வந்து டு ஃபார்ம் வெர்ப்ஸ் அப்படினு சொல்றோம் அதாவது டு டிட் வில் இவை மட்டுமா டு ஃபார்ம் வெர்ப்ஸ்னா இன்னொன்னு இருக்கு அந்த அது வந்து டஸ் அப்படி சொல்வாங்க சோ இந்த டஸ் அப்படிங்கற இந்த டு ஃபார்ம் வெர்ப் எதுக்கு பயன்படுத்தப்படுதுனா ஹீ ஷீ இட் ஹீ ஷீ இட்க்கு டஸ் பயன்படுத்தப்படுது இப்போ கவனிங்க இப்ப ஐ ப்ளேக்கு பதிலா நான் ஹீ ப்ளே அப்படினு எழுதுறேன் சரிங்களா இந்த இடத்துல நான் டஸ் பயன்படுத்துறேன் சரிங்களா சோ இந்த சென்டென்ஸ் எப்படி மாறும்னா ஹீ
plays. கவனிங்க இந்த இடத்துல எஸ் அப்படின்னு ஒரு வேர்ட் ஆட் ஆகுதுன்னா இந்த எஸ் அப்படிங்கிறது உண்மையில இந்த பிளே கூட சேர்ந்த டஸ் அப்படிங்கிற வார்த்தை. உங்களுக்கு கேள்வி என்ன, எதற்காக இந்த டஸ் அப்படிங்கிற விஷயம் ஆட் பண்ணப்படுதுன்னு? ஃபோக்ஸ் இங்க ஐ வி யூ தே அதாவது நான் நாம் நீங்கள் பிறகு அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தும் போது நம்ம மரியாதையா ஒரு விஷயத்தை பேசணும். ஒரு உதாரணத்துக்கு நான் விளையாடுகின்றேன், நீங்கள் விளையாடுகின்றீர்கள், அவர்கள் விளையாடுகின்றார்கள், நாம் விளையாடுகின்றோம். ஆனால் அதே நேரத்துல பயன்படுத்தும் போது அவ விளையாடலாம், அவ விளையாடலாம், அது விளையாடுது, கொஞ்சம் மரியாதை இன்மையோட பயன்படுத்தப்படுறதால அல்லது அவ்வாறு நாம் நினைத்துக் கொள்ளலாம். அவ்வாறு பயன்படுத்தப்படுவதால் இங்க ஹி டஸ் ப்ளே அப்படி சொல்றோம். ஹி டஸ் ப்ளே சொல்லும் பொழுது அவ விளையாட செய்யலாம் அப்படிங்கறது கொஞ்சம் மரியாதை இன்மையா. வெறுமனே ஹி ஷி இட் அப்படிங்கிறது தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு டஸ் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதோட நீட்சியா நம்ம பொருள் கொள்ளலாம் அப்படின்னா கொஞ்சம் மரியாதை இன்மையா சொல்லப்படுறதா நம்ம எடுத்துக்கலாம். சோ இந்த இன்னைக்கு டஸ் பிளே எழுதுறோம், இங்க வேற ஏதாவது வருமா அப்படின்னா இல்ல. பாஸ்ட் டென்ஸ்ல அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல. சோ இங்க மட்டும்தான் ஹி டஸ் பிளே அப்படிங்கறதா வரும். இந்த இடத்துல ஹி டிட் பிளே சரிங்களா. சோ ஹி டிட் பிளே அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதுவோம், He played. அந்த மாதிரி எழுதுவோம். And future-லயும் நமக்கு என்ன கிடைக்கும்னா he will play. Folks, இப்போ he does play, he did play, he will play. அவன் விளையாடுதல். So, அவன் விளையாடுதல் செய்வான். சரிங்களா. சோ இந்த வில் ப்ளே அப்படியே பைண்ட் பண்ணும் போது புதுசா எந்த வேர்டும் பிறக்கிறது இல்ல. ஆனா டீப் ப்ளே அப்படி சொல்லும் போது பிளேடா அது மாறுது. இந்த டஸ் ப்ளே அப்படி பயன்படுத்தப்படும் போது பிளேஸ் அப்படிங்கறதான் மாறுது. ஃபோக்ஸ் கூடுதலா இந்த டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் வந்து நம்ம ஏன் இன்னும் தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இத நெகட்டிவா பயன்படுத்துறது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க விளையாடுவீர்களா அப்படின்னா இல்ல நான் விளையாடுறது இல்ல. சோ நான் விளையாடுறது இல்ல அப்படிங்கறது எப்படி சொன்னோம்னா பொழுது இந்த டோன்ட் அப்படிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது அப்படி ஒரு கேள்வி எழுதும் இல்லைங்களா. சோ அதே மாதிரி ஐ பிளேட் அப்படின்னு நான் சொல்றேன். சோ ஐ பிளேட் அப்படின்னு சொல்லும் போது நான் விளையாடல அப்படி சொல்லும் பொழுது இதனுடைய நெகட்டிவ் சென்டென்ஸ் ஐ டிட் பிளே அதாவது ஐ டிட் நாட் பிளே அப்படி சொல்றோம் சரிங்களா. சோ இது எங்க இருந்து வந்தது அப்படிங்கிறது உண்மையில ஐ பிளேவ ஐ டூ பிளேவாகவும் I played அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் ஐ டிட் பிளேவாகவும் நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்மால இந்த மாதிரியான சென்டென்ஸ் எழுத முடியும். அதாவது ஐ டோன்ட் பிளே எழுத முடியும், ஐ டிட் நாட் பிளே எழுத முடியும், இங்க ஐ வில் நாட் பிளே அப்படிங்கிறத எழுத முடியும். இதே போன்று இப்போ he plays அவன் விளையாடுகிறான் இல்லைங்களா. சோ he plays அப்படி சொல்லும் பொழுது அவன் விளையாடுறது இல்ல அப்படி சொல்லும் பொழுது நாம் he does play அப்படிங்கறதா பிரிச்சாதான் he does not play அப்படி எழுத முடியும் சரிங்களா. சோ he does not play அப்படின்னா அவன் விளையாடுறது இல்ல அப்படிங்கறதா நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி இப்ப அடுத்ததா இந்த டூ ஃபார்ம் உடைய பயன்பாடு கேள்விகள் எழுப்புறதுல எப்படி பயன்படுது அப்படிங்கறதா பார்க்க போறோம். ஃபோர்ஸ் இப்போ யூ ask நீ கேட்கிறாய் கவனிங்க. இந்த பிரசன்ட்ல நான் பயன்படுத்தும் போது யூ ஆஸ்க் அப்படின்னு நான் எழுதுறேன்னா நான் எதை மனதில் கொள்ள வேண்டும் என்றால் அந்த டூ அப்படிங்கிற விஷயம் மறைமுகமா இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. சோ யூ டூ ஆஸ்க் சரிங்களா. அப்ப அதே போன்று இங்க எனக்கு என்ன கிடைக்கும்னா யூ ஆஸ்க்டு இல்லைங்களா. யூ ஆஸ்க்டு அப்படின்னா நீ கேட்டாய். சோ இந்த கேட்டாய் அப்படிங்கிறது நாஸ்க்டு அப்படிங்கறத நான் எப்படி பிரிக்கிறேன்னா யூ டிட்
சோ இந்த ஃபியூச்சர்ல நமக்கு எந்த குழப்பமும் இல்ல எந்த குழப்பமும் இல்லனா யூ வில் ஆஸ்க் சரிங்களா யூ வில் ஆஸ்க்னு கேக்குது இப்போ இந்த கேள்வியா நான் கேக்குறோம் என்ன கேள்வி கேக்குனா நீங்க கேக்குறீங்களா நீங்க கேட்டீங்களா நீங்க கேட்பீர்களா அப்படி கேட்போம் இல்லைங்களா சோ அதுக்கு என்ன பண்ணணும்னா நான் இங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிற இந்த டூ ஃபார்ம் வெர்ப இந்த பர்சனல் ப்ரோனவுன்க்கு முன்னாடி கொண்டு வர சரிங்களா இந்த யூ ஆஸ்க் அப்படிங்கிற சென்டென்ஸ் இந்த ஆஸ்க் அப்படிங்கிற இந்த வெர்புக்குள்ளேயே எனக்கு டூ ஃபார்ம் வெர்பால டூ ஒளிஞ்சிருக்கு இங்க யூ ஆஸ்க் அப்படிங்கிற சென்டென்ஸ் எடுக்கிறோம் இந்த ஆஸ்க் அப்படிங்கிற இந்த வேர்டுக்குள்ளே எனக்கு டிட் ஆஸ்க் வந்து கிடைக்குது சோ இத நான் கேள்வியா மாத்தணும் இது இரண்டையும் நான் கேள்விகளா மாத்த வேணும்னா நான் என்ன பண்றேன்னா இதர பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஆக்சிலரி வெர்ப்ஸ் ஆன டூவ முன்னாடி கொண்டு வர டிட் முன்னாடி கொண்டு வர வில் முன்னாடி கொண்டு வர அப்படி முன்னாடி கொண்டு வரும் பொழுது நான் டூ யூ ஆஸ்க் அப்படிங்கறத கேக்குறேன் அதே மாதிரி இந்த டிட் முன்னாடி கொண்டு வரும்போது யூ டிட் ஆஸ்க் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல டிட் முன்னாடி கொண்டு வரும் பொழுது டிட் யூ ஆஸ்க் சரிங்களா நீங்க கேட்டீங்களா அப்படிங்கறத நான் கேக்குறேன் அதே மாதிரி இந்தியும் ரொம்ப எளிமையானது யூ வில் ஆஸ்க் அப்படிங்கிற சென்டென்ஸ்ல நான் வில் முன்னாடி கொண்டு வரேன் சோ வில் முன்னாடி கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்குது வில் யூ ஆஸ்க் நீங்கள் கேட்பீர்களா அப்படிங்கறத என்னால கேட்க முடியும் சரிங்களா சோ ஃபோக்ஸ் நாம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா do does did will இவைகள் do form verbs ஆ அறியப்படுகின்றன சோ இதுல வந்து will அப்படிங்கற விஷயம் எதிர்காலத்துல நடக்கிற ஒரு ஆக்சனை ரொம்ப எளிமையா சொல்லணும்னா will அப்படிங்கற விஷயத்தை பயன்படுத்துறோம் அதே மாதிரி கடந்த காலத்துல ஒரு விஷயம் நடைபெற்றதுனா அந்த விஷயத்தை சொல்றதுக்கு did ஒரு உதாரணத்துக்கு i will go அப்படினா i will go tomorrow-னா நாளை நான் போவேன் I will ask அப்படினா நான் கேட்பேன் நாளை கேட்பேன் எப்படி வேணா வச்சுக்கலாம் சோ நான் கேட்டேன் அப்படி சொல்லும் பொழுது I did ask சோ அந்த I did ask உடைய சுருக்கமா asked நான் கேட்டேன் அப்படிங்கறத சொல்றோம் present அப்படிங்கற ஒரு பொழுது நான் இரண்டு விதமான do form verb பயன்படுத்துறோம் சரிங்களா அந்த இரண்டு விதமான do form verbs அப்படிங்கிறது one do இன்னொன்னு does இந்த do அப்படிங்கிறது மரியாதையுடன் பயன்படுத்தப்படுவதா நம்ம நினைச்சுக்கலாம் சரிங்களா சோ மரியாதை அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ வி யூ தே இவைகளுக்கு டு பயன்படுத்தப்படுது அதே போன்று ஹி ஷி இட் அவன் அவள் அது போன்றவைகளுக்கு டஸ் பயன்படுத்தப்படுது சோ ஃபோர்ஸ் இத தெரிஞ்சிக்கிறது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும்னா நான் அல்லது அவன் அல்லது யாரோ ஒருவர் ஒரு செயலை செய்தார் செய்வார் செய்கிறார் அப்படின்னா எனக்கு யார் அப்படிங்கிறது தேவை சரிங்களா எனக்கு யார் அப்படிங்கிறது தேவை கூன்றது தேவை ரெண்டாவதா என்ன ஆக்ஷன் அப்படிங்கிறது தேவை ரொம்ப எளிமையா கவனிங்க அந்த ஆக்ஷன் ரொம்ப சிம்பிளா ரொம்ப சிம்பிளானா இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணத்துக்கு ஃபாலோ அப்படின்னா வெறுமனே ஃபாலோ தான் பயன்படுத்தணும் அப்போ யார் செய்கிறார் என்ன செய்கிறார் என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சாப்பிடுதல் அப்படிங்கிற ஒரு ஆக்ஷன் அதே மாதிரி இந்த மூன்று வார்த்தைகளும் காலம் காட்டுகின்றன அதாவது டூயும் டஸ்யும் ஒரு வேர்ட கன்சிடர் பண்ணுங்க அப்போ இந்த மூன்று வார்த்தைகளும் காலம் காட்டுகின்றன அப்போ வில் அப்படிங்கிற விஷயம் எதிர்காலத்தை காண்பிக்கிறது they will eat அதே போன்று they did eat அவர்கள் சாப்பிட்டார்கள் அப்படின்னு இருந்த காலத்தை காண்பிக்கிறது அதே போன்று they do eat அப்படி சொல்லும் போது நிகழ்காலத்தை காட்டுகிறது அப்ப மூன்று காலத்திலும் நடக்கிற நிகழ்வுகளை நம்ம டூ ஃபார்ம் வெர்ப்ஸ் உடைய துணை கொண்டு பேச முடியும் இது ஒன்று இரண்டாவதாக நிகழ்வு நடைபெற்றது அப்படின்னு சொல்ற அதே வேளையில நிகழ்வு நடைபெறவில்லைன்னு சொல்லலாம் அதே போன்று நிகழ்வு
நடைபெற்றதா அப்படினு கேக்கலாம். அப்போ இன்னும் கூடுதலா என்னன்னா they did eat அப்படி சொல்லும்போது அவர்கள் சாப்பிட செய்தார்கள். அதே போன்று அவர்கள் சாப்பிட செய்தார்களா? அவர்கள் சாப்பிட செய்தார்களா? அவர்கள் சாப்பிடவில்லை அப்படி சொல்லும்போது they didn't eat they did not eat அவர்கள் சாப்பிடவில்லை அப்படிங்கறதாவும் சொல்லலாம். ஃபோர்ஸ் கூடுதலாவும் இன்னும் சென்டென்ஸ் இருக்கு. டு ஃபார்ம் வெர்ப்ஸ் பயன்படுத்தி இன்னும் நிறைய வாக்கிய கட்டமைப்புகள் இருக்கு. அவைகளெல்லாம் வேறு பல காணொலிகளில் காணலாம். உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் அண்ட் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.